ஃப்ரெண்ட்ஸ், டுடே நடைபெறும் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா முதல் ஒரு நாள் மேட்ச் குறித்து ஆஸ்திரேலியா கேப்டன் ஆரோன் ஃபின்ச் ஒரு சூப்பரான பதிவை வெளியிட்டுள்ளார். அந்த அப்டேட் என்ன என்பதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேகத்தில் மிக விரைவாக பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் T20 சீரிஸை வின் பண்ணியது மிகப்பெரிய விஷயம் அல்ல, ஆனால் ஒரு நாள் தொடரை வென்றால் மட்டுமே எங்களின் முழு திறமை அறிய முடியும். இந்திய டீமிடம் ஒரு நாள் போட்டியை வெல்வது மிகப்பெரிய கடினம். இந்திய டீமை பொறுத்தவரை இந்த மூன்று அபாயகரமான விஷயத்தை நாங்கள் கடந்துவிட்டால் 100% வெற்றி எங்களுக்கு தான். ஆஸ்திரேலிய கேப்டன் ஆரோன் ஃபின்ச் சொன்ன அந்த மூணு ரீசனை மிக விரைவாக பார்க்கலாம். குல்தீப் யாதவ் மற்றும் சகால், இவர்கள் 10 ஓவரை எங்கள் பேட்ஸ்மேன்கள் கடந்துவிட்டால் எங்கள் டீம் பேட்ஸ்மேன்களுக்கு பெரிய பாரம் குறைந்துவிடும். குறிப்பாக சொல்ல போனால் எங்கள் பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னை எதிர்கொள்வது மிகப்பெரிய சவாலான விஷயம். இதை புரிந்துதான் இந்தியாவில் உள்ள ஸ்பின்னர் எங்களுக்கு பயிற்சி அளித்து வருகிறார். இந்தியாவில் எப்படி ஸ்பின்னை எதிர்கொள்ள வேண்டும் என்றும் எங்கள் பேட்ஸ்மேன்கள் மிகவும் கடுமையான பயிற்சி எடுத்து வருகிறார்கள். ஆரோன் ஃபின்ச் சொன்ன இரண்டாவது ரீசன், இந்திய ஓபனர் பேட்ஸ்மேன்களை 10 ஓவருக்குள் சுருக்கிவிட வேண்டும். குறிப்பாக சொல்லப்போனால் ரோஹித் சர்மாவை மிக விரைவாக வீழ்த்த வேண்டும். அவர் சிறிது நேரம் களத்தில் நின்றுவிட்டால் சிக்ஸரை சிங்கிள் போல் அடிக்கக்கூடியவர், அதாவது எளிதாக அடிக்கக்கூடியவர் என்று கூறினார். ரோஹித் சர்மாவை பொறுத்தவரை ரொம்ப நேரம் விளையாட ஆரம்பித்து விட்டால் இந்திய ரன் ரேட் ஜெட் வேகத்தில் உயர்ந்துவிடும். இதை புரிந்து எங்கள் அணி பவுலர்கள் ரோஹித் சர்மா விக்கெட்டை மிக விரைவாக வீழ்த்த வேண்டும் என்றும் ஆரோன் ஃபின்ச் கூறினார். மூன்றாவது ரீசன் தான் ஃப்ரான்ஸ் ஹைலைட் என்று சொல்லணும். எங்கள் அணி பேட்ஸ்மேன்கள் ஸ்பின்னரை எதிர்கொள்ளும் போது கிரீஸை காலில் கவனமுடன் வைத்து எச்சரிக்கையுடன் பிளே பண்ண வேண்டும். ஏனென்றால் பின்னால் கீப்பராக செயல்படுபவர் MS தோனி. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்திய டீமிடமிருந்தும் ஒரு சூப்பரான அப்டேட் கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் என்ன என்பதை ஷார்ட் அண்ட் ஸ்வீட் வேகத்தில் பார்க்கலாம். டுடே மேட்ச் இந்திய டீம் 11 ஜடேஜா, விஜய் சங்கர், சகால் மற்றும் ராகுல், இந்த 4 பேரில் இருவருக்கு மட்டுமே டீம் 11 வாய்ப்பு கிடைக்கும் என்றும் இந்திய டீமிடமிருந்து ஒரு அப்டேட் கிடைத்துள்ளது. சரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க சொல்லுங்க, இந்த 4 பிளேயரில் எந்த 2 பிளேயருக்கு டீம் 11 வாய்ப்பு கிடைக்க வேண்டும் என்றும், அதே சமயம் ஆரோன் ஃபின்ச் சொன்ன 3 ரீசனில் எந்த ரீசன் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக இருக்கும் என்பதையும் உங்க ஆப்ஷனை மிக விரைவாக கமெண்ட் பண்ணுங்க. நன்றி.